வரலாற்றில் எவருக்கும் வராத பெருஞ்சிறப்பு அண்ணாவுக்கு வருகிறது. 110 தொகுதிகளின் முழு தொகுப்பு அண்ணா அறிவு கொடை. ராமசாமி படையாச்சியார் மணிமண்டபத்தை நவம்பர் 25ஆம் தேதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடலூரில் திறந்து வைத்தார். அந்த விழாவுக்காக கடலூரில் இருக்கும் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் விழாவுக்கு முன்னதாகவே சென்று விட்டார்கள். அப்படி சென்ற அவர்களுக்கு மேடையின் பின்னணியில் ஓ பன்னீர்செல்வத்தின் படம் இல்லாதது அதிர்ச்சி அளித்திருக்கிறது. நவம்பர் 24ஆம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழுவில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளரான துணை ஒருங்கிணைப்பாளர் கே.பி. முனுசாமி பேசுகையில், கூட்டு தலைமையை கவனமாக பயன்படுத்த வேண்டும். கூட்டு தலைமை என்பது கூர்மையான கத்தி. அதே போல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருவருக்கும் உரிய மரியாதையை சமமான முறையில் அளிக்க வேண்டும். அப்போதுதான் கட்சி இன்னும் பல வெற்றிகளை பெற முடியும் என்று கூறியிருந்தார். அதாவது ஆட்சி அளவிலும் கட்சி அளவிலும் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறார். அவருக்கான மரியாதை கொடுக்கப்படவில்லை என்பதுதான் கே.பி. முனுசாமியுடைய பேச்சின் சாரம். இது பற்றி எடப்பாடிக்காக தங்கமணி, ஓ பன்னீருக்காக முனுசாமி பொதுக்குழுவில் வெடித்த பகிரங்க மோதல் என்ற தலைப்பில் மின்னம்பலத்தில் எழுதியிருந்தோம். பொதுக்குழுவில் கே.பி. முனுசாமி பேசிய பேச்சின் ஈரம் காய்வதற்குள் அதற்கு உடனடி பதில் நவம்பர் 25ஆம் தேதி கடலூர் அரசு விழாவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள், முதல்வரும் துணை முதல்வரும் இந்த அரசுக்கு மிகவும் முக்கியமானவர்கள், இருவருமே விழாவுக்கு வந்திருக்கிறார்கள், ஆனால் இன்று நடந்த அரசு விழா மேடையின் பின்னணியில் ஜெயலலிதா படமும் எடப்பாடி பழனிசாமி படமும் தான் இடம்பெற்றிருக்கிறதே தவிர துணை முதல்வரான ஓ பன்னீர்செல்வத்தின் படம் இடம்பெறவில்லை. நேற்று முனுசாமி அண்ணன் அவ்வளவு பேசியும் ஓ பன்னீருக்கு இவ்வளவுதான் மரியாதை, இதுதான் அதிமுக என்று குறிப்பிட்டனர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.